பயிற்சி 6.1ல் ஃபர்ஸ்ட் சம் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மையப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு அந்த நாணிற்கு செங்குத்து என வெக்டர் முறையில் நிரூபி. சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம வட்டத்தின் மையம் ஒன்று எடுத்திருக்கோமா, அதை நான் ஏபிங்கிற ஒரு நான் வரைஞ்சிருக்கோம். செங்குத்து கோடு ஓசி, நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, இந்த ஓசிங்கிற கோடும் ஏபிங்கிற நானும் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, டயக்ராம் எப்படி போகிறது? ஓவை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு வட்டம், ஏபிங்கிறது ஒரு நான், ஓவிலிருந்து ஒரு செங்குத்து கோடு, அது ஏபிங்கிற கோட்டை சிங்கிற புள்ளியில் சந்திக்குது. ஓஏ வெக்டார் வந்து ஸ்மால் ஏ வெக்டார், ஓபி வெக்டார் வந்து ஸ்மால் பி வெக்டார், ஓசி வெக்டருக்கு நம்ம போட்டிருக்கோம். அது என்னங்கிறத ரிசல்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டார், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் பி வெக்டார். மாடலஸ் ஓஏ வெக்டரும் மாடலஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல், அதாவது ஓஏவும் ஓபியும் ஈக்குவல், ஏன்னா ஓஏவும் ஓபியும் ஆரங்கள், அதனால் அது ஈக்குவல். அப்போ மாடலஸ் ஓஏ வெக்டர் மாடலஸ் ஸ்மால் ஏ வெக்டர் ஸ்மால் பி வெக்டர் ஈக்குவல்னு நம்ம எழுதிக்கலாம். மாடலஸ் ஓஏ வெக்டர் மாடலஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல்னா மாடலஸ் ஏ வெக்டர் மாடலஸ் பி வெக்டர் ஈக்குவல். ஓகே, நம்ம என்ன நிறுவனம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஓசி வெக்டார் செங்குத்து ஏபி வெக்டார், இதை நிறுவனா போதும். இதை நிறுவனா என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுக்கும் புள்ளி பெருக்க எடுத்து ஆன்சர் ஜீரோ வந்தா போதும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு லைன் பாருங்க, ஏபியின் மையப்புள்ளி சி என்பதால், மையப்புள்ளி தான் நினைச்சிருக்கோம், மையப்புள்ளி சி என்பதால் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூ. இது எப்படி வரும்னா, இந்த ஏவோட நிலை வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டரா, பியோட நிலை வெக்டர் ஸ்மால் பி வெக்டரா, இது மையப்புள்ளியா, அப்போ இது ரெண்டுக்கும் ஸ்மால் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூன்னு போட்டால் அது மையப்புள்ளி கிடச்சிடும், மையப்புள்ளிக்கான வாய்ப்பாடு. அப்போது ஓசி வெக்டருக்கு வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் புள்ளி பெருக்கு எடுக்கலாம், ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டரோட வேல்யூ எவ்வளவு, ஸ்மால் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூ டாட். இந்த ஏபி வெக்டர் எப்படி பிரிக்கலாம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் ஸ்மால் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை டூ அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டுக்கு ஓபி வெக்டர் ஸ்மால் பி வெக்டர் சொல்லலாம், மைனஸ் ஓஏ வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டர் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டு பெருக்கல தானே இருக்குது, அப்போ 1/2 ஒரு வார்மப் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கலாம், இது பி மைனஸ் ஏன்னு வரனால இதை ஏ பிளஸ் பி நம்ம பி பிளஸ் ஏன்னு படிச்சுக்கிறோம். அப்போ பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இது ரெண்டுக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா பி வெக்டருக்கு ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர், நம்மளுக்கு ஸ்கொயர் வரும்போது மாடலஸ் போட்டால் ஈஸியாக இருக்குங்கிறனால அதை போட்டாச்சு. ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்கறனால நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மாடலஸ் பி வெக்டருக்கு ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர், இதோட வேல்யூ ஜீரோ. எப்படி ஜீரோ வரும் அப்படின்னா, மாடலஸ் ஏ வெக்டர் மாடலஸ் பி வெக்டர் ஈக்குவல், அப்போது இதை மாடலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, மைனஸ் மாடலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் என்ன ஆயிரும், ஜீரோ. அப்போ 1/2 இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஓசி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோனா ஓசி வெக்டரும் ஏபி வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. தேங்க்யூ.